வணக்கம். இது வஞ்சிமலர் தமிழ் கிரியேஷன். நீங்க சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக்கும் ஷேர் பண்ணுங்க. வஞ்சிமலர் தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள். தேர்வில் இடம்பெறும் மிகவும் முக்கியமான வினாக்கள். தமிழகத்தின் பழமையான நகரங்களுள் ஒன்று திருநெல்வேலி. பழந்தமிழகத்தை ஆண்டவர்கள் சேர சோழ பாண்டியர்கள். பாண்டியர்களின் தலைநகரம் மதுரை, இரண்டாவது தலைநகரம் திருநெல்வேலி. திக்கெல்லாம் புகழொரும் திருநெல்வேலி என்று புகழ்பவர் திருஞான சம்பந்தர். தன் பொருணை புனல் நாடு என்று சேக்கிழார் குறிப்பிடுகிறார். திருநெல்வேலியின் சிறப்புமிக்க மலையாகிய பொதிகை மலை இலக்கியங்களில் பாராட்டப்படுகிறது. வேணுவனம் என்ற பெயரின் பொருள் மூங்கில் காடு. திருநெல்வேலிக்கு வேணுவனம் என்ற பழம்பெயர் உண்டு. பொதியிலாயினும் இமயமாயினும் பதியெழு அறியா பழங்குடி என்று பாடியவர் இளங்கோவடிகள். இலக்கியங்களில் திரிகூட மலை என வழங்கப்படும் மலை குற்றால மலை. வானரங்கள் கனி கொடுத்து பாடலை இயற்றியவர் திரிகூடராசப்ப கவிராயர். குற்றால குறவஞ்சியை இயற்றியவர் திரிகூடராசப்ப கவிராயர். தன் பொருணை என்று அழைக்கப்படுமாறு தாமிரபரணி. நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் முதலிடம் வகிப்பது திருநெல்வேலி என்று அழைக்கப்படும் நெல்லை. திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாழிகள் அகழ்வாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற முத்துக்கள் பாண்டிய நாட்டில் விளைந்த கொற்கை முத்து என்று சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன. முத்துப்படு பரப்பிற் கொற்கை முன்றுரை என்று குறிப்பிடும் நூல் நற்றிணை. கொற்கையில் பெருந்துறை முத்து என்று குறிப்பிடும் நூல் அகநானூறு. கிரேக்க ரோமாபுரி நாடுகளை சார்ந்த யவனர்கள் கொற்கை முத்துக்களை வாங்கி சென்றதாக சங்க இலக்கியம் கூறுகிறது. திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர் தாமே என்று பாடியவர் திருஞான சம்பந்தர். காவற்புரை என்பதன் பொருள் சிறைச்சாலை. கூளம் என்பது தானியத்தை குறிக்கிறது. அக்கச்சாலை என்பது பொற்காசுகளும் அணிகலன்களும் உருவாக்கும் இடம். இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்படுவது திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படுவது பாளையங்கோட்டை. வணிகம் நடைபெறும் இடத்தை பேட்டை என்று வழங்குவது பண்டைய மரபு. பாண்டிய நாட்டு மன்னன் இன்றசீர் நெடுமாறனை பாண்டிய நாட்டு மக்கள் வரவேற்ற இடம் பாண்டியபுரம். பாண்டியன் தேவி மங்கையர்கரசியை மகளிர் வரவேற்ற இடம் திருமங்கை நகர். பொதிகை மலையில் வாழ்ந்தவர் அகத்தியர். திருநெல்வேலியில் பிறந்து தமிழுக்கு தொண்டு புரிந்தவர்கள் மாரோகத்து நப்பசலையார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருபரர், திரிகூடராசப்ப கவிராயர், கவிராச பண்டிதர். திருநெல்வேலியில் தங்கி தமிழ் தொண்டு புரிந்த அயல்நாட்டு அறிஞர்கள் ஜியு போப், கால்டுவெல், வீரமா முனிவர். நன்றி.